Hello friends, we will talk about this app. This app is called Earn Karo. In the Earn Karo app, we will earn money in this video. This app is normally in the Play Store. It is easy to download. I will download it. This is the use of the reviews. This app is open. நிறைய ப்ராடக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அமேசான் ஃப்ளிப்கார்ட் மின்த்ரா இந்த மாதிரி நிறைய ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து அதோட ப்ராடக்ட் வந்து இதில் கொடுத்துருக்காங்க அந்த ப்ராடக்ட்டை நம்ம ஷேர் பண்ணுறது மூலமா நம்மளுக்கு கமிஷன் வந்து கிடைக்கும் இது மாதிரி தான் நம்ம இதில் ஏர்ன் பண்ண போகிறோம் இதுவும் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் மாதிரி தான் ஆனால் இதில் என்ன ஸ்பெஷாலிட்டினா நார்மலாக நீங்கள் அமேசான் ஃப்ளிப்கார்ட் அந்த மாதிரி வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணணும்னா அவங்க மார்க்கெட்டிங் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் குரூப்பில் ஜாயின் பண்ணணும் ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படி பண்ணினா தான் உங்களால் வந்து மார்க்கெட்டிங் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ண முடியும் ஆனால் இந்த ஆப் நீங்கள் வச்சுட்டு இருந்தாலே உங்களால் எல்லா ஆன்லைன் வெப்சைட்டோட பிளாட்ஃபார்ம்லேயும் உங்களால் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ண முடியும் இன்னொரு முக்கியமான ஸ்பெஷாலிட்டி என்னென்னா மற்ற வெப்சைட்லலாம் கமிஷன் எவ்வளோ அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது நார்மலாக நம்மளுக்கு 5%லேருந்து 10% அப்படி தான் பர்சன்டேஜ் தான் நம்மளுக்கு தெரியும் ஆனால் இந்த ஆப்பில் நீங்கள் உங்களோட கமிஷன் எவ்வளோ வரும் அப்படின்னு பக்கத்தில் இங்கே கொடுத்துட்ருக்காங்க இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் ஷேர் பண்ணால் அந்த ப்ராடக்ட்லேருந்து உங்களுக்கு எவ்வளோ கமிஷன் கிடைக்கும் அப்படின்றத நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் இதுதான் வந்து இதோட ஸ்பெஷாலிட்டி அதே மாதிரி நம்மளோட ஏர்னிங்ஸ் எவ்வளோ அப்படின்னு நம்ம ப்ரொஃபைலில் இருக்கிற மை ஏர்னிங்ஸ் அப்படின்ற டேப்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி ரெஃபரல் பண்ணியும் நம்ம ஏர்ன் பண்ணலாம் இந்த மாதிரி ஏர்ன் பண்ணுற மணியை நம்ம பேங்க்லேருந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம் இதில் வந்து பேமெண்ட் ஆப்ஷன் பேபால் பேடிஎம் அப்படிலாம் இல்லை இங்கே அக்கௌண்ட் செட்டிங்கில் போனீங்கன்னா நம்ம பேங்க் அக்கௌண்ட்டை தான் இதில் கொடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க பேங்க்கில் தான் நம்ம வந்து மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து நம்ம அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கோடு பிரான்ச் நேம் பேங்க் நேம் அப்புறம் பாஸ்வேர்ட் இது கொடுத்துட்டு நம்ம சேவ் சேஞ்சஸ் அப்படின்னு கொடுக்கணும் இது வந்து 100% ஜென்யூனான ஆப் தான் அதனால் இதில் பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுக்கறதுக்கு பற்றி நீங்கள் பயப்பட தேவையில்லை நிறைய பேர் இதில் ஏர்ன் பண்ணிட்டு தான் இருக்காங்க அதனால் நீங்கள் எந்த பயமும் இல்லாமல் இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம் இப்போ இந்த ஹோம் பேஜில் பார்த்திங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கும் மென்ஸ் ஃபேஷன் உமன்ஸ் ஃபேஷன் பேபி கேர் ப்ராடக்ட் ஹோம் அப்ளையன்ஸ் எலக்ட்ரானிக் டிவைஸ் ஃபோன் மொபைல் ஆக்சசரிஸ் லேப்டாப் பேக் இந்த மாதிரி நிறைய மேக்கப் ப்ராடக்ட்ஸ் கேர்ள்ஸ்க்கு தனியாக பாய்ஸ்க்கு தனியாக இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து இங்கே இருக்கும் இதில் நீங்கள் வந்து பார்த்து நீங்கள் வந்து எதை ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் அங்கே ஷேர் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப்லையும் ஷேர் பண்ணிக்கலாம் அதே மாதிரி மற்ற சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ்லையும் ஷேர் பண்ணிக்கலாம் ஒன்று ஒன்றாவும் ஷேர் பண்ணிக்கலாம் இல்லை மொத்தமாக ஆட் டு ஷேர் அப்படின்றத கொடுத்து நிறைய ப்ராடக்ட்டை நீங்கள் ஒன்றா சேர்த்து ஷேர் பண்ணிக்கலாம் ஆனால் நீங்கள் ஷேர் பண்ணுற ப்ராடக்ட் வந்து மக்களுக்கு இப்போ தேவையானதாக இருக்கணும் அப்போ தான் அந்த நீங்கள் பண்ணுற லிங்கை ஷேர் பண்ணுற லிங்கை கிளிக் பண்ணி அவங்க ப்ராடக்ட் வந்து வாங்குவாங்க இந்த ப்ராடக்ட்டை நம்ம எந்த மீடியாவில் வேணாலும் சோஷியல் மீடியாவில் வேணாலும் ஷேர் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப்பில் மட்டும்தான் ஷேர் பண்ணணும் இல்லை ஃபேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி எந்த சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டில் வேணாலும் ஷேர் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நீங்கள் யூடியூப் சேனல் வச்சுருந்தீங்கன்னா அந்த மீடியா மூலமாகவும் டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் யூஸ் பண்ணுற நீங்கள் நல்லாயிருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணுற உங்களுடைய லேப்டாப் உங்களோட கேமரா அந்த மாதிரி ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் அதோடய லிங்க்கை நீங்கள் இங்கேருந்து நீங்கள் கொடுக்கலாம் இது மூலமாகவும் உங்களுக்கு வந்து ஏர்னிங்ஸ் வரும் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ நீங்கள் வந்து ப்ராடக்ட்டை ஷேர் பண்ணும்போது அதிலே வந்து கொடுத்துருப்பாங்க பக்கத்திலே எவ்வளோ கமிஷன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத இதிலே கொடுத்துருப்பாங்க மற்ற வெப்சைட்லலாம் இந்த மாதிரி அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்னு நம்ம முன்னாடியே தெரிஞ்சுக்க முடியாது இதில் தெரிஞ்சுக்க முடியும் அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லலாம் இப்போது ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் ஷேர் பண்ணுறீங்கன்னா இதிலேருந்து உங்களுக்கு இவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்னு இருக்கிறதால எவ்வளோ அமௌண்ட்டு எதில் வந்து உங்களுக்கு அதிகமான அமௌண்ட்டு கிடைக்குதோ அதை எடுத்து நீங்கள் ஷேர் பண்ணலாம் இங்கே இந்த டேப்பில் பார்த்தீங்கன்னா இதோட பார்ட்னர்ஸ்லாம் அதாவது நிறைய ஆன்லைன் ஷாப்பிங் பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து பார்ட்னராக இருக்காங்க இந்த டேப்பில் ப்ராஃபிட் அப்படின்ற இடத்துல அதிகமாக ப்ராஃபிட் தர வெப்சைட்லேருந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க இப்போது ஸ்க்ரீனில் தெரிகிற வெப்சைட் வந்து 30% வரைக்கும் ப்ராஃபிட் வந்து தராங்க கமிஷன் தராங்க இதையும் நீங்கள் பார்த்துக்கலாம் ஓவராலாக இதில் ஒர்க் எப்படி பண்ணணும்னா மக்களுக்கு எது எந்த பொருள் அதிகமாக தேவைப்படுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதில் எதில் எந்த பொருளுக்கு அதிகமாக கமிஷன் கிடைக்குது அப்படின்றத பார்த்து நம்ம அதோடய லிங்க்கை ஷேர் பண்ணணும் இதுதான் நம்ம பண்ண போகிற ஒர்க்
இது பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு மொபைல் ஃபோன் இருந்தாலே போதும். இதை வந்து நம்ம ஒரு பார்ட் டைம் ஜாப்பாக பண்ணலாம். இது வந்து நம்மளோட செகண்ட் இன்கமுக்காக இதை நம்ம ஒரு பார்ட் டைம் ஜாப்பாக பண்ணலாம். இந்த மாதிரி ரிசர்ச் பண்ணியும் நம்ம ப்ராடக்டை ஷேர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா மேலே இருக்கிற சர்ச் பாரில் போயிட்டு நம்ம ப்ராடக்டோட நேமை டைப் பண்ணி சர்ச் பண்ணியும் நம்ம அந்த ப்ராடக்டை எடுத்து நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஷேர் பண்ணியிருக்கிற லிங்க் அவங்க கிளிக் பண்ணாங்கன்னா இப்போ இந்த ஆப்புக்குள்ளே அது வந்து கொண்டு வராது. டைரெக்டாக இந்த எந்த வெப்சைட்லேருந்து நீங்கள் ஷேர் பண்ணீங்களோ அந்த வெப்சைட்டுக்கு தான் இது வந்து போகும். இப்போ மிந்த்ராலேருந்து நான் இந்த லேப்டாப் பேகை லிங்க்கை ஷேர் பண்ணியிருக்கேன். அதனால் இது வந்து மிந்த்ராவோட வெப்சைட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போகும். இதில் வந்து அதோட ஒரிஜினல் ப்ரைஸ் தான் இதில் காட்டும். உங்களோட கமிஷன் அமௌண்ட்டெலாம் வந்து இதில் காட்டாது. டைரெக்டாக இது இந்த பேஜில் இந்த மாதிரி காட்டுறதால அவங்க ஆட் டு கார்ட் கொடுத்து அதை வந்து நம்ம பை பண்ணிப்பாங்க அவங்க. அதுலேருந்து உங்களுக்கு தனியாக கமிஷன் வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ரீச் ஆகிடும். இந்த மாதிரி ஈஸியான ப்ரொசீஜரில் தான் இது இருக்குது. அதனால் இதை யார் வேணாலும் ஈஸியாக பண்ண முடியும். அதுவும் இல்லாமல் இங்கே நிறைய ஆஃபர்ஸ்லாம் இதில் ஷோ ஆகிட்டுருக்கு. இந்த ஆஃபர்ஸ் கூட நீங்கள் பார்த்து அதில் கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஆஃபர்ஸும் கொடுப்பாங்க. இப்போது இந்த ப்ராடக்ட்டை நம்ம நடுவில் இருக்கிற ஷேர் பட்டனை கிளிக் பண்ணும்போது ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ட்விட்டர் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் கிடைக்கும். இதில் கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மற்ற வெப்சைட்டில் இருந்து நீங்கள் ஏதாவது ப்ராடக்டை எடுத்து அந்த ப்ராடக்டோட லிங்க்கை காப்பி பண்ணி இந்த ஆப்பில் போட்டு இதில் ப்ராஃபிட் லிங்க்காக மாற்றிக்கலாம். அந்த ப்ராஃபிட் லிங்க்காக நீங்கள் மாற்றின அந்த லிங்க்கை நீங்கள் ஷேர் பண்ணும்போது அது மூலமா நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். அது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். இப்போது இந்த வெப்சைட்லேருந்து இந்த ஏதோ ஒரு ப்ராடக்டோட லிங்க்கை நான் காப்பி பண்ணிக்கிறேன். இப்போது இந்த ப்ளூடூத் ஹெட்செட்டோட லிங்க்கை நான் இன்னொரு வெப்சைட்லேருந்து இதோட லிங்க்கை மட்டும் நான் காப்பி பண்ணிக்கிறேன். இப்போது இந்த லிங்க்கை எடுத்துகிட்டு அந்த நம்மளோட ஏர்ன் கரோ வெப்சைட்டில் ஆப்பில் போயிட்டு இங்கே மேக் லிங்க் அப்படின்ற டேப்பில் நம்ம போயிட்டு இங்கே இருக்கிற இடத்துல நம்ம அதை பேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த லிங்க் நம்மளோட ப்ராஃபிட் லிங்க்காக மாறிடும். இப்போ நீங்கள் நார்மலாக அந்த லிங்க்கை மட்டும் அந்த வெப்சைட்லேருந்து காப்பி பண்ண நார்மலான லிங்க்கை மட்டும் நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்காது. அதுவே நீங்கள் இந்த ஆப்பில் போட்டு மேக் ப்ராஃபிட் லிங்க் அப்படின்ற இதில் கொடுத்து நீங்கள் ப்ராஃபிட் லிங்க்காக மாற்றி அந்த லிங்க்கை நீங்கள் ஷேர் பண்ணும்போது உங்களுக்கு அதோட கமிஷன் கிடைக்கும். இப்படியும் வந்து நம்ம இதில் ஏர்ன் பண்ண முடியும். இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த ஆப்லேயே இந்த கார்னரில் பார்த்திங்கன்னா லேர்ன் அண்ட் கரோ இந்த ஆப்பை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இங்கே இங்கே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் போயிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிடும். அதே மாதிரி இங்கே டாலர் காயின் சிம்பிள் பக்கத்தில் இருக்கிற ஹிஸ்ட்ரி அப்படின்றத கொடுத்தீங்கன்னா நீங்கள் எத்தனை பேருக்கு ஷேர் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ ப்ராடக்ட் ஷேர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ப்ரொஃபைலில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஏர்னிங்ஸ், உங்களோட ரெஃபரல் மூலமா வந்த ஏர்னிங்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். ரெஃபரல் எப்படி பண்ணுறது அப்படின்றத வந்து சொல்கிறேன். இப்போது மை ரெஃபரல் அப்படின்றத கொடுத்தீங்கனாவே இங்கே ப்ரொஃபைல் பேஜில் இருக்க மை ரெஃபரல் அப்படின்றத கொடுத்தீங்கனாவே உங்களுடைய ரெஃபரல் லிங்க் வந்துடும். அந்த லிங்க்கை நீங்கள் காப்பி பண்ணி உங்கள் வாட்ஸ்அப்லேயோ இல்லை ஃபேஸ்புக்லேயோ எந்த சோஷியல் மீடியாவில் வேணாலும் நீங்கள் ஷேர் பண்ணி அந்த ரெஃபரல் மூலமாகவும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து இதில் ஜாயின் பண்ணாங்கன்னா இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி இதில் உங்கள் ரெஃபரல் கோடு மூலமாக ஜாயின் பண்ணாங்கன்னா அது மூலமாகவும் உங்களுக்கு ஒரு இன்கம் கிடைக்கும். அவ்வளோதான். இந்த ஆப் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஆப் பற்றி உங்களுக்கும் நல்லா புரிஞ்சிட்ருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு நிஜமாகவே பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம ஸ்டைல் தமிழ் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர்.